Hi guys, I'm Nagin. Hi viewers, I'm Sha. Welcome to Film React. Alright guys, இன்னைக்கு நம்ம வந்து வலிமை படத்துல இருந்து மதர் சாங் பார்க்க போகிறோம். அம்மா பாடல், ஓகேங்களா? இது வந்து ஒரு லிரிக்கல் சாங் பார்க்க போகிறோம். அண்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நம்ம ப்ரொமோ தான் பண்ணியிருந்தோம். ப்ரொமோ வந்து ஆமாம், ஒருத்தர் ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க ப்ரொமோக்கெலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு. இது நிறைய ரிக்வெஸ்ட் வந்துருந்தது, அதை தான் நம்ம பண்ணோம். ரெண்டாவது வலிமையில் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பண்ணுவோம், ஓகேங்களா? அண்டு இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்ல வந்தீங்களா? இல்லை இல்லை, இது நீங்கள் கம்யூனிட்டியில் பார்த்துருப்பீங்க. கப்பல் ஆஃப் வீக்ஸுக்கோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம், வலிமையிலேருந்து ஒஃபிஷியலாக ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்திருக்கு, அது கெஸ் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தோம். ரிவீல் பண்ணுறோம், ரிவீல் பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ரிவீல் பண்ணக்கூடிய நேரம் வருது, ஆனால் இன்றைக்கி இல்லை. இந்த வாரத்தில் நம்ம இது என்னன்றதை ரிவீல் பண்ணுவோம். பட் உங்கள்கிட்ட காட்டிட்டோம் அந்த பாசல் என்னதுன்னு, அதை நீங்கள் தான் கெஸ் பண்ணணும் என்னவா இருக்கும், என்னவா இருக்கும்ன்றது கெஸ் பண்ணுங்கள். அண்டு ஆல்சோ அந்த ஏன்னா அது ஒரு நம்ம பண்ணு காமிக் ரிவீல் பண்ணுற டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணுவோம், அதுவும் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பட் வலிமையோட ஒஃபிஷியலான ஒரு விஷயம் அது, ஓகேங்களா? வலிமை சார்ந்த ஒரு விஷயம் தான் அது, ஓகே. அண்டு இப்போ வந்து வலிமையோட இந்த பாடலை பார்ப்போம். எஸ், லெட்ஸ் செக் இட் அவுட். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ. பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீ. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண் போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவளோடு தான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும், உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய், ஆசையோடு நான் அம்மா. என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரெண்டும் நீ அம்மா. நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. வலிமை தரும் உன் வார்த்தை, எனக்கு வீரம் தரும் உன் வாழ்க்கை, மேல் என் வாழ்க்கையினை வரைந்து வைத்தாயே. ஒரு தோல்வி என்னை தொடும் போது என் தோளை வந்து தொடுவாயே, நீ தொட்டதுமே துடங்கிடுமே எல்லாம் மாறும். அம்மா
அம்மா என் முகவரி நீ அம்மா என் முதல்வரி நீ அம்மா என் உயிரெண்டும் நீ அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே அனைத்தையும் தந்தாயே என் உலகம் என் போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசுறோம், அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா மலர் சினிமா என்னுடைய சினிமா அவங்க சினிமானா அம்மா ஸ்தானத்தில் அவங்க அவங்களுக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாப்பி பர்த்டே அம்மா. ரைட். அண்ட் இந்த டிஷர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வேற மாதிரி. இந்த டிஷர்ட் ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரம் தி சாம்பார் இன்சிடென்ட், TSI. Yeah, all right. So, கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னும் ஒஃபிஷியலாக அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல, பிகாஸ் நம்மளுடைய ஷோ ஒன்று வரப்போகுது இல்லையா, போகாத இல்லையா. ஸோ அந்த ஷோவில் வந்து அது ரிலீஸ் ஆன பிறகு எல்லாமே வந்து வரும், கூடிய சீக்கிரம் ஷோவும் வரப்போகுது. அண்ட் இப்போது இந்த பாடல் பற்றி பேசலாம், என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, லைக் மெலோடியா, அந்த அம்மாவோட பாசம், அந்த அதுக்குள்ள அர்த்தம் என்ன, அது மனிதருக்கு மட்டும் இல்லை மிருகத்துக்கும் இருக்கு. அண்ட் தென் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் காமிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப கெட்சியாக இருந்தது, அம்மா நீ என் முதல் வரி நீ அம்மா நீ என் முகவரி நீ. அது ரொம்ப அது வரப்படுது, அந்த வரி ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சிருந்துச்சு, வெரி ஹார்ட் மெல்டிங் சாங் தான் அது. ஐ திங்க் சித் ஸ்ரீராமோட வாய்ஸ், ஐ திங்க் பாட்டு இன்னும் யுவனோட மியூசிக் ஆஃப் கோர்ஸ், பட் சித் ஸ்ரீராமோட வாய்ஸ் வந்து ஒரு மேஜிக் வந்து கிரியேட் பண்ணுது. ட்ரூவா சொல்லணும்னா, எனக்கு பர்சனலாக சொல்லணுனாக்கா ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மாம். உண்மையாகவே இப்போ இங்கே உங்கள் வீட்டில் எத்தனை பேர்லாம் பண்ணிங்க தெரியுது, எங்கள் அம்மா இருக்கிற வரைக்குமே கடைசி வரைக்கும் நான் வீட்டு விட்டு வெளியே போய் இங்கே போயிட்டு வரேனாக்கா அம்மா காலில் காலில் உழுந்து கும்பிட்டு தான் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம் நான் அம்மா பிள்ளை தான் நான். பட் இப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இது தோன்றத்தை சொல்கிறேன், வலிமை படத்தோட போஸ்டரோ வலிமை படத்தோட கிளிம்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பாட்டுன்னு நான் நினச்சது இதுதான். ஏன்னா வந்து அதில் அது அப்படி ஒரு லைக் ஒரு மாசம் ஒரு ஆக்ஷன் காமிக்கிற ஒரு பாட்டு, சம்மந்தமே இல்லாத ஒரு பாட்டை உள்ளே வச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி இது இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குன்றது இந்த பாட்டு கேட்கும்போது தெரியுது, அதுக்காக வச்ச மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு வந்து நான் வேறு மாதிரிலாம் பாட்டு எதிர்பார்க்குறேன். எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரெண்டு ஞாபகம், ஒன்று எங்கள் அம்மா ஞாபகம், இன்னொன்று வந்து துவாரகா ஞாபகம். ஸோ லைக் அந்த அந்த மெமரிஸ் இருக்குல்ல, லைக் துவாரகா எனக்கு ரிசம்பிள் பண்ண அந்த பாட்டு, வா அப்படின்ற மாதிரி. பியோர் பிளிஸ் சாங் இந்த பாட்டு ஆக்சுவலி வந்து. ஐ ரியலி எக்ஸ்பெக்ட் எனி அதர் சாங் அம்மா சாங், ஓகே குட். பட் இருந்தாலும் நான் வேற மாதிரியான சாங்ஸ்லாம் வேற மாதிரி வரும். மூணாவது பாருங்க, அப்ப நீங்க பாப்பீங்க தெரிக்கும் தெரிக்கும். நல்லா இருக்குப்பா, நல்லா இல்லை சொல்ல, பட் எதிர்பார்க்கறது அந்த வலிமை அப்படி ரத்தத்தை தத்தனா அந்த மாதிரி வர மாதிரி. சரி சரி, ஓகே. ஸோ அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சிஎஃப்ஜி ஃபுட்பால் ட்ரேடிங் ஆப் நீங்கள் அந்த ஆல்பனர் பார்த்துருப்பீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இந்த ட்ரேட் ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு யூ ஜஸ்ட் நீட் கேபிட்டல் 200 ரிங்கிட், அது அது அதை முன்னீடாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அது வந்து நீங்கள் நாட் ஜஸ்ட் இந்த 200 மட்டும் இல்லாமல் நீங்கள் இது உள்ளே வந்துட்ட பிறகு இன்னும் உங்களுடைய நெட்ஒர்க்கை பெருசாக்க பெருசாக்க உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் போனஸஸ்லாம் உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ அது அன்லாக் ஆக ஆக உங்களுக்கு இன்னும் நிறைய மணி மேக்கிங் நீங்கள் பண்ணலாம். அந்த மணி நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம், இல்லைனா திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆப்பில் இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட், நான் கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக கிளிக் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரைட், ஈவன் ப்ரீவியஸ் இதில் கூட இந்த டிஷர்ட்டை பற்றி எப்படின்னா நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் வாங்க போகிறோம் எப்படி வாங்குறதுன்னு கூட கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரைட். அண்ட் வீடியோ முடிக்கும் போது ஒரு பாட்டு வரும், எவண்டா கூட்டாளி அப்படின்ற பாடல், ஏஎம்சட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பாடல். அந்த பாடலை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்துட்டு அவங்களுக்கு கமெண்ட் கொடுங்க, அண்ட் உங்களுடைய தாட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தட் பீங் சட்
Catch you guys next video. Bye guys. Bye guys.